வெல்கம் டு ஆயுர் தமிழ் வேதா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், குதிகால் வலின்றது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, காலையில் நம்ம பெட்டில் இருந்து எழுந்த பிறகு ஒரு 10 ஸ்டெப்பு வைக்கும்போது கால் ரொம்ப அதிகம் வலிக்கும். ஒரு 10 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் அந்த வலி அங்கே இருக்காது. மறுபடியும் நாங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்த பிறகு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 ஸ்டெப்புக்கு வலிக்குது. இது ஒரு டைப் ஆஃப் குதிகால் வலி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது டைப் குதிகால் வலின்றதே, நாலு பூரா நின்றே வேலை செய்யறவங்களுக்கு வந்து நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப அதிகமாக குதிகால் வலிக்குது. இது ரெண்டாவது டைப். குதிகால் வலின்றதுக்கு மூணே மூணு ரீசன் தான் இருக்கு. அதுல ஒன்னாவது ரீசன்றது, நீங்க இங்க பாக்குறது வந்து நீங்க குதிகால் அப்படின்னு நினைச்சிடுங்க. நம்ம நடக்கும்போது நம்ம வெயிட் பூராவே பூமியில போகுது இந்த கால் பாதம் மூலமா தான். இங்க வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஃபேஷியா அப்படின்ற ஒரு டிஷ்யூ இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகிற ஒரு இடம் என்றது நம்ம குதிகால் தான். நீங்க பார்த்துருக்கோம், ஒரு சிலர் நார்மலா நடக்கும் போதே ஒரு பக்கம் செறிஞ்சுதான் நடக்கும். ஒரு சிலரது செருப்புல வந்து நம்ம குதிகால் பக்கம் அதோட மார்க்கிங் பார்த்தா தெரியும், அந்த செருப்பு தேஞ்சு இருக்கிறது வந்து ஒரே இடத்துல கிடையாது. அந்த குதிகால்ல ஒரு இடத்துல மட்டும் தேக்கம் அதிகமா இருக்கும். அப்போ என்ன புரியுது, அதுல வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகம் அழுத்தம் கொடுத்துருக்கு. நம்ம பாடி வந்து வெயிட் ஒரு இடம் மூலமா அதிகமா கீழே வெயிட் போயிருக்கு. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், ஹை ஹீலான செருப்பு யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஃபேஷனபிளான ஃபேட் டைப், ரொம்ப கட்டியாக இருக்கிற டைப் செருப்பு இருக்குல்ல, அந்த வகைகள் யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி சக்கரை நோய் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, தடி அதிகமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து அன்ஈவனாக தான் ப்ரெஷர் வந்து பூமியில் போகும். இல்லை அந்த மாதிரி டைட்டான செருப்பு யூஸ் பண்ணுறவங்க. இப்படி அன்ஈவனா வெயிட் நம்ம காலுக்கு போகும்போது என்னாவும், ஃபேஷியால வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது நம்ம கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கும் போதோ இல்ல தூங்கும் போதோ இது வந்து சுருங்கும். இந்த ஃபேஷியால இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே சுருங்கி இருக்கும். சுருங்கி இருந்து உடனடியா நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது என்னாவும், இங்க வலி ஏற்படும். இன்ஃப்ளமேஷன் இருக்கிற ஃபேஷியால வந்து வலி ஏற்படும். கொஞ்சம் டைம் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது என்னாவும், இந்த ஃபேஷியால இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும், அதெல்லாமே நார்மல் பொசிஷனுக்கு வரும், நமக்கு வலி கம்மியாயிடும். இதுதான் ஒரு டைப் ஆஃப் குதிகால் வலின்றது. இதுக்கு சொல்ற பேர் தான் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்றது. இது ஒரு காமனான ப்ராப்ளம் தான். சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற குதிகால் வலிக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, உடம்பு ரொம்ப தடியா இருக்கும் ஒன்னு, இல்லைனா ரெண்டாவது கேஸ் வந்து பிளாட் ஃபுட் இருக்கலாம். நம்ம நார்மலா ஒருத்தர் காலு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கணும். இந்த ஆர்ச்சுக்குள்ள நம்ம சின்ன விரல் உள்ள போக முடியணும் இந்த மாதிரி. அதனால தான் நம்ம பாடி வெயிட்டு பூமியில ஈவனா போகுது. ஒரு சிலருக்கு இந்த ஆர்ச் இருக்காது, சின்ன விரல கொஞ்சம் கூட உள்ள போக மாட்டேன். இதுக்கு சொல்ற பேரு தான் பிளாட் ஃபுட் அப்படின்றது. இப்படி பிளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக வரும். இப்படி கண்டினியூஸாக வரும்போது என்னாவும், காலுக்கு கீழே இருக்கிற எலும்பு தேய்க்கம் அடையும். இந்த எலும்பு தேய்மானம் அடையுது எப்படின்னு கேட்டால், அது ஒரு ஊசி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஷியாவிலும் நம்ம மசில்ஸ்லையும் குத்த ஆரம்பிக்கும், வலி ஏற்படும். இதுக்கு சொல்கிற பேர் தான் கால்கேனியன் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது படியான குதிகால் வலின்றது, நமக்கு காலுக்கு பின்னாடி அக்வஸ் டெண்டன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது வந்து நம்ம காலுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நிற்கிறது, ரொம்ப அதிகமாக நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே இது ப்ராப்ளம் இருக்கும். இது ரெண்டுக்குமான தீர்வு என்னன்னு கேட்டால், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது காலில் வலி ஏற்படுது அப்படின்னா, செருப்பு சாஃப்டான செருப்பு யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஷூ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சிலிக்கன் பேட் யூஸ் பண்ணி இருக்கிற ஷூஸ் உங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ வர குவாலிட்டியான ஷூஸில் எல்லாமே வந்து உள்ளில் சிலிக்கன் பேடு கூட இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டனிங் குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் குதிகால் வலி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனால், டாக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான செருப்பு தான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணும். காலையில எழுந்த பிறகு குதிகால் வலி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, பெட்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே காலில் இருக்கிற ஃபேஷியாவை ரிலாக்ஸ் பண்றதுக்காக எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். கால் விரல்களை பின்னாடி முன்னாடி அந்த மாதிரி ஒரு 10 வாட்டி இதை மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு வாட்டி கூட நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்க கால் பாதம் இதே மாதிரி ஒரு 15 செகண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுடுங்க. இது நீங்க சுருங்கி இருக்கிற ஃபேஷியாவை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அளவுக்கு உங்களுக்கு உதவியாகும். அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. காலில் ஆர்ச்சு வர இடத்துல அது ஒரு ஃபிளாட்டான சர்ஃபஸில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிடுங்க. இது கால் பாதத்தில் வர இன்ஃப்ளமேஷன் குறை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகும். இது தினமும் ஒரு 10 நிமிஷமாவது இதே மாதிரி செய்யறது வந்து காலில் வர இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாகும்.
இனி ஒரு சொல்யூஷன்ன்றது, ஒரு பாத்திரத்தில் சுடான தண்ணி எடுத்துடுங்க, இனி ஒரு பாத்திரத்தில் நார்மலான நீர் எடுத்துடுங்க. இதில் வந்து சுடு தண்ணியில் காலை வந்து 15 செகண்ட் வச்சுடுங்க, அதுக்கப்புறம் நார்மலான தண்ணியில் 15 செகண்ட் வச்சுடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சுடான தண்ணியில் 15 செகண்ட், நார்மலான தண்ணியில் 15 செகண்ட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுடுங்க. இப்படி நீங்கள் கால்பாதம் வைக்கும்போது காலில் வர டெண்டினைட்டிஸும் அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனும் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகும். அப்படின்னா ரெண்டு டைப்பு குதிகால் வலிக்கும் இது உதவியாகும். ஃபிசியோதெராபிஸ்ட் இதுக்கு இனி ஒரு இது தான் சொல்கிறது, இதே மாதிரி சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில், இனி ஒரு பாத்திரத்தில் நார்மலான தண்ணி, 3 நிமிஷம் சுடு தண்ணியில், 1 நிமிஷம் நார்மலான தண்ணியில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. இனி ஒரு சொல்யூஷன்ன்றது, நீங்கள் ஸ்டெப்பில் வீட்டில் எப்படியும் ஸ்டெப் இருக்கும் இல்லை, அந்த ஸ்டெப்பில் மீதே இருக்கிற ஸ்டெப்பில் நம்ம கால் ஃப்ரண்ட் போர்ஷன் இப்படியே வச்சுடுங்க, பின்னாடி இருக்கிறது இதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி ஒரு 5-6 வாட்டி தினமும் செய்யுங்க. நீங்கள் வந்து டெண்டினைட்டிஸ் குணப்படுத்துறதுக்கும் ஃபேஷியைட்டிஸ் கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாகும். அப்படின்னா ரெண்டு விதமான குதிகால் வலிக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப உதவியாகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்னால தான் உங்களுக்கு குதிகால் வலிக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் மெடிசின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டாக்டரை பார்த்து அவங்களோட சஜஷன் பொறுத்த மாதிரி ஒரு ஆர்ச்சு போன ஒன்று நீங்கள் செருப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு கொடுக்கும், இல்லை ஷூக்குள்ளே வைக்கிறதுக்கு கொடுக்கும். குதிகால் வலிக்காக சொல்லியிருக்கிற சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும்னா இது ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்டாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.